காரணம் இல்லை. கொழுப்பு என்பது குருவோட காரகம். கொலஸ்ட்ரால் ஃபேட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எஃப்ஏடி, இந்த ஃபேட் என்பது குருவோட காரகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இனிப்பு என்பது என்ன ஆகுதுன்னா அது கொழுப்பாக மாறிடுது அதுக்கப்புறம். ஓகே. அதனால் வந்து இந்த சுக்கிரனும் சுக்கிரன் வந்து செயற்கை இனிப்புக்கு காரகன். இது இயற்கை இனிப்புக்கு காரகன், இது செயற்கை இனிப்புக்கு காரகன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா, ஒருத்தர் குண்டாகிறதுக்கு உடல் ரீதியாக என்னென்ன உணவு பழக்க வழக்கம்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டானா கொழுப்பு அதிகமாக வரும்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த எண்ணெய் அப்படிங்கிறது எந்த கிரகம் அப்படின்னா அது குரு தான். இந்த குரு தான் எண்ணெய்க்கு காரகன். ஓகேங்களா. அப்போ கொலஸ்ட்ராலுக்கு பார்க்கும்போது குரு வந்து மெயினாக வந்துடுது. அதுக்கப்புறம் சுக்கிரனும் வந்துடுது. ஆகலாம் இந்த சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் வந்துடுது. இப்போ இந்த கிரகங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப பருமன் என்பது இந்த சுக்கிரனை விட குருவுக்கு தான் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு என்ற கிரகம் வந்து ஏன் உடல் பருமனுக்கு காரகம்னா, பருமன் அப்படின்னாவே குருவோட காரகம் தான். ஏன் அப்படின்னா இருக்கிற கிரகத்தில் பெரிய கிரகம் எதுனா குரு தான். அதனால் குரு என்பது பெரிய அப்படின்ட்டு. அதேமாதிரி உடம்புக்குள்ள உடம்புல வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்ட் இருக்கும்போது இந்த வயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு தான். அதனால் நம்ம வந்து குரு அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரனை எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னா, ஆர்டிஃபிஷியல் நடவடிக்கைகள் சொல்கிறோம் இல்லையா, அதாவது செயற்கைத்தனமான நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் சுக்கிரன் தான் காரகம். ஆடம்பரம், பகட்டு, கேளிக்கை, இது சம்பந்தமான எல்லா வித மனித முயற்சிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா வித சிற்றின்ப சுகங்களுக்கும் காரகன் யார் தான், சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு லக்னத்துக்கு பாதகமான நிலையை தொடர்பு கொள்ளும் போது அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு ஒருத்தர் ஆளாகிறார் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த குரு சுக்கிரன் ரெண்டு கிரகமும் வந்து 4, 8, 12 அதாவது லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய 4, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, 4வது பாவத்துடைய ஆரம்ப முனை இருக்கு இல்லையா, 4வது பாவத்துடைய ஆரம்ப முனையில் உதாரணத்துக்கு சுக்கிரன், ராகு, குரு. 8வது வீட்டு ஆரம்ப முனை சனி, புதன், சுக்கிரன். 12வது வீட்டு ஆரம்ப முனை புதன், குரு, சனி. அதாவது இந்த ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனை அப்படிங்கிறது அந்த பாவத்துடைய நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி, உப உபநட்சத்திராதிபதி. இந்த மூணு கிரகம் இருக்குல்ல, அந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல குருவோ சுக்கிரனோ வந்துட்ட பிறகு அதனுடைய நட்சத்திரத்தில் 2-3 கிரகம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 4வது பாவமே திரும்ப ஆப்ரேட் ஆகும். அப்போ 4வது பாவத்தோட குருவோட காரகம் என்பது உடல் பருமன் ஆயிடுது. அதனால் இந்த இடத்துல கூட, இந்த மூணு இடத்துல எங்கேயுமே குரு இருக்கக்கூடாது, சுக்கிரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா. அதாவது ஒருவேளை இங்கே குரு சுக்கிரன் இருந்தாலும் கூட ஜாதகத்தில் நிறைய பிளானெட் 3வது வீட்டு தொடர்பு கொண்டால் அது பெரிய பாதிப்பு இல்லை. அதேமாதிரி இந்த 3 பாவம் இருக்கு இல்லையா, 4வது வீடு, 1வது வீடு, 9வது வீடு, இதெல்லாம் வந்து 3வது வீட்டையோ, 7வது வீட்டையோ, 11வது வீட்டையோ தொடர்பு கொண்டாலும் அங்கே பெரிய அளவுக்குடன் பெருமன் வராது. ஆனால் ஒரு தொடர்பு அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரமாக, ஒரு பாவத்தின் ஆரம்ப முனையோட உபநட்சத்திரமாக 4, 8, 12வது வீடுகளுக்கு குருவோ அல்லது சுக்கிரனோ வரக்கூடாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குரு சுக்கிரன் இந்த பாவ முனையில் எங்கேயும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவர் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 4, 8, 12 தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, குரு வந்து 3வது வீட்டு உபநட்சத்திரமாகவே இருக்குது, அதில் நின்ற ஸ்டாரு சனி, புதன் வந்து சப்பு வந்து ராகு. இது நட்சத்திரம், அது உபநட்சத்திரம். இது 2, 8 காமிக்குது, இது 4, 10 காமிக்குது. அப்போ ரிசல்ட் என்ன ஆகுது, 2, 4, 8, 10 நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் டெவலப் பண்ணுறதால இந்த குருவாகப்பட்ட கிரகம் சனியோடைய வேலையையும் ராகுவோடைய வேலையும் செய்கிறதால இந்த 3வது பாவத்தோடைய வேலையை இந்த குரு செய்யாது. அப்போ என்னென்னா, இந்த குரு வந்து 4வது பாவத்துக்கு தொடர்பு கொள்றதால உடல் பருமனுக்கான ஒரு வாய்ப்பு வந்துடுது. அதனால் என்னென்னா, ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் 4, அதாவது இந்த குரு சுக்கிரன் இந்த 3, இந்த 2 கிரகமும் இந்த 4, 8, 12வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாகவோ அல்லது நட்சத்திராதிபதியாகவோ அல்லது உப உபநட்சத்திரமாகவோ வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி என்னுடைய புத்தகத்தில் சொல்வேன். ஒரு குறிப்பிட்ட பாவம் எந்த விதத்திலையும் 4, 8, 12 பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இது வந்து இது சம்மந்தமான விஷயத்த மருத்துவ ஜோதிடத்தில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். மருத்துவ ஜோதிடங்கிற புக்கில்
தெளிவாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த பாவ தொடர்பு என்ன என்றால் என்னன்னு கொடுத்துருப்பேன். குறிப்பாக உடல் பருமனை மட்டும் இல்லை, பல்வேறு விஷயத்தை மருத்துவ ஜோதிடங்கிற புக்கில் தெளிவாகவே கொடுத்துருக்கேன். இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான புக்கு. இந்த புக்கை நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து தெளிவாக உடல் பருமன், மனநோய் இது மாதிரி நிறைய விஷயத்தை இந்த புத்தகத்தில் வந்து தெளிவாக கொடுத்துருப்போம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் வந்து இதில் ஒரு குறிப்பிட்ட நாலாம் பாவங்கிறது ஏன் வந்து நம்ம உடல் பருமன் சொல்கிறேன்னா, நாலாம் பாவம் வந்து உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிற வகையில் ஒரு குறிப்பிட்ட பாவம் நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அது உடம்புக்கு வெளியில் வந்து பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கும். உடம்புக்கு உள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்து தேவைக்கு அதிகமான உற்பத்தியை அதனுடைய காரணங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் தான் நம்ம நாலாம் பாவத்தை உற்பத்தி அப்படிங்கிறது நாலாம் பாவத்தோட காரகன்றதால அது வந்து உங்களுக்கு பாடியோட அந்த கலோரியை வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிடும் போதே உமிழ்நீர் மூலமாக வரக்கூடிய கலோரி என்பது ரெண்டாவது வீடு. உமிழ்நீருக்கு அப்புறம் அது ரத்தமாக கன்வெர்ட் ஆகிட்டு அது கலோரியாக மாறுது இல்லையா, அது நாலாவது வீடு. ஓகேங்களா, அந்த எட்டாவது வீடுங்கிறது எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடிய வீடு. அப்போ குருவோ சுக்கரனோ எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் உடல் கூறில் என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு அதனுடைய காரகம் எதுவோ அந்த காரகத்தை எதிர்மறையாக வேலை செய்கிறது. உதாரணத்துக்கு சுக்கரன் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது என்ன மீனிங்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவமோ அல்லது கிரகமோ லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய 4, 8, 12 வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய காரகங்கள் நமக்கு லக்னத்துக்கு பயன்படாது. அப்போ எட்டாவது வீட்டை உங்களுக்கு குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளும் போது அந்த காரங்கள், குரு வந்து இனிப்பு, அதாவது சுக்கரன் வந்து இனிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இனிப்பு வந்து எதிர்மறையாக உடம்புக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இனிப்புங்கிறது உடம்புக்கு தீமை தரக்கூடிய ஒரு அமைப்பில் போயிடும். இதே 12வது வீடு என்பது உடல் அது ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக 12வது வீடுங்கிறது உடல் மெலிவு கூட எடுத்துக்கலாம். அதாவது வெறும் 4, 12 வரும்போது சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா உடல் பற்றாக்குறை, 12வது வீடுங்கிறது பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடலாம். குறிப்பாக ரொம்ப மெலீஸாக இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 12, 3, 12, 3, 8 அந்த மாதிரி வரும். அந்த மூணாம் பாவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடும். அந்த வகையில் நாம் இந்த குரு சுக்கரன் அப்படின்ற இந்த கிரகம் வந்து 4, 8, 12 பாவத்துக்கு வராமல் வேறு பாவத்து, குறிப்பாக 3, 7, 11 பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்து அல்லது நட்சத்திரமாகவோ அல்லது உப நட்சத்திரமாக வந்து அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் இந்த உடல் பருமனை வந்து பெருமளவு நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் வரத்தால் என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் நோய் என்னென்னா முதல்ல உடல் பருமனுங்கிறது நாலாம் பாவம் பார்த்துட்டு இல்லையா. இந்த நாலாம் பாவம் வந்து எந்த பாவத்தை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் தான் அதிகமாக பாதிக்கும். ஓகேங்களா, 5வது வீடு 9வது வீடுன்னு பார்க்கும்போது 5வது வீடு அப்படிங்கிறதுனா குழந்தை பிறப்பை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய பாவம் தான் அந்த நாலாம் பாவம். அதாவது ஒருத்தர் குழந்தை பிறப்பு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்கன்னா மெயினாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தால் டாக்டர் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்வாங்க. ஏன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவங்களுடைய கரும்பு அவங்க பீரியடு தள்ளி போடுறது, ஆணுக்குன்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை உற்பத்தி குறைதல், இது எல்லாம் வந்து இங்கே நாலாம் பாவத்தில் வந்துடும். 5க்கு 12 அப்படிங்கிறதால 9வது பாவங்கிறது என்ன அப்படின்னா, 9வது பாவம் வந்து ஆழ்ந்த உறக்கம் சொல்லுவோம். எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஆழ்ந்த உறக்கம் சொல்கிற உறக்கம் என்பது 12வது வீடு, அது நம்ம தெரிஞ்சது. 9வது பாவத்தை நம்ம ஆழ்ந்த உறக்கம், எந்த ஒரு செயலும் செய்யாமல் தியானம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிலை. இந்த 4வது பாவங்கிறது 9க்கு 8வது பாவமாக போகிறதால நல்ல உடல் பருமனாக இருக்கிறவங்க நல்ல டெப்த்தை நல்ல நீண்ட நேரம் ஸ்லீப் பண்ண முடியாது. அந்த ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அப்போ இந்த 4வது பாவம் என்பது 5க்கு 12வது பாவங்கிறதாலையும் 9க்கு 8வது பாவங்கிறதாலையும் 9க்கு 8னா அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுலாம் இல்லை, அந்த தூக்கத்தை வந்து பிரேக் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஆழ்ந்த தூக்கம்னா கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும் இல்லையா, அந்த மாதிரி தூக்கம் வந்து இந்த உடல் பருமன் வரும்போது ஒரு மனுஷனால் முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போது ஒரு ஜாதகத்தில் குரு வந்து 4, 6, 8, 10, 12 தொடர்பு கொள்ளும்போது இயற்கையாகவே உடல் பருமனுக்கு உண்டான வாய்ப்பு வந்துடும் அவங்களுக்கு. சுக்கரனும் அதே மாதிரி வந்து 4, 6, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி அமைப்பு வந்துடும். இல்லை குருவை விட சுக்கரனுக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறேன். சுக்கரனை சேர்த்தது காரணம் என்னென்னா இனிப்பு வகைகள் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது என்ன அப்படின்னா,
ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். சுக்கரன் வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கு காரகம். ஓகேங்களா, இங்கே உடல் பருமன் வரும்போது உணவுங்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ சுக்கரன் அந்த மாதிரி வந்தால் அது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஜாதகர் இனிப்பு சம்பந்தமான வகைகளை நன்றாக சாப்பிட்டாலும் இவருக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி இவருக்கு உடல்வாக அமைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் என்னது, அவருடைய மற்ற செய்கைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒன்று மூணு இது வந்து ஒரு லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த சுக்கரன் என்ற கிரகம் சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா, இனிப்புன்றதில் செயற்கை இனிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்வீட், அதை சாப்பிட்டா இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கரனுடைய காரகம் வந்து அவருக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் தராது அப்படின் போது அவருக்கு உடம்பு வெயிட் வந்து கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவருக்கு பிரச்சனையை கொடுக்காதுன்னும் போது அது பெரிய அளவுக்கு அவருக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. இதே குரு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், எண்ணெய் பொருள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வகையில் அவருக்கு பெரிய அளவுக்கு உடலில் பிரச்சனைகள் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். எண்ணெய் பொருள்கள் இருக்கு இல்லையா, வடை பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிடுவதால் அவருக்கு உடம்பில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது. ரெண்டாவது, அதை வந்து அவர் உடம்பு வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்னென்னா, இந்த ரெண்டு கிரகமும் இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இதில் வந்து குரு சுக்கிரன் இந்த ஐந்து அமைப்புகளும் ஒரு ஜாதகத்தில். அப்போ இந்த ஐந்து அமைப்புகளையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிச்சு தான் ஒருத்தருக்கு உடல் ஆக எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயமே இருக்கு, பட் இந்த ஐந்து விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒருத்தர் வந்து உடல் வாக எப்படி இருக்கும், குண்டா இருப்பாரா உள்ளியா இருப்பாரா அப்படிங்கிறத எதுக்கு மெயினாக பயன்படுத்துகிறோம்னா, பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்ல ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஜாதக வழியாக நம்ம பலன் சொல்லும் போது அகம் சார்ந்த காரகத்துக்கு பலன் சொல்லும் போது அதை 100% அப்படியே நம்பலாம். புறம் சார்ந்த காரகம் என்பது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறையை தகுந்த மாதிரி மாறுறதால அதை வைத்து தீர்மானிப்பதை விட அகம் சார்ந்த வகையில் தீர்மானிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் வந்தது எங்கிட்ட, லக்ன சப்லாடு வந்து அவருக்கு வந்து புதன் அப்படின்னு இருந்தது. புதன் வந்து 1-3-7-11, ஒரே ஒரு நிமிஷம் கழிச்சா என்ன ஆகுதுன்னா சனி வந்தது லக்ன சப்லாட. சனி வந்து 4-6-10-12 வருது. இப்போ இந்த ஜாதகர் பார்த்தா ரொம்ப வயசு வந்து 53 நல்ல லீனாக இருக்கார். அப்போ உடனே என்ன பண்ணணும்னா, இந்த ஜாதகத்தில் லக்ன சப்லாடு புதனாக தான் இருக்கும், சனியாக இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஜாதகர் லீனாக இருக்கிறதால அங்கே லக்ன பாவம் 3 தொடர்பு கொள்றதால 3-7-11 வந்துடுறதால இவர் நிச்சயமாக லக்ன கொடுப்புனே இதுவாக தான் இருக்கும், இவர் பாடி லாங்குவேஜ் இதுவாக தான் இருக்கும் நம்ம முடிவு பண்ணோம். அந்த வகையில் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது கூட நமக்கு இது உதவியாக இருக்கும். அதாவது ஜாதகத்தை நம்ம திருத்தும் போது கொடுக்குற நேரத்தை வந்து ஆளுங்கிறதை வச்சு சரி பண்ணும்போது ஒரு குழப்பம் வருதுன்னா, அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். அதை வந்து நிச்சயமாக நம்ம ஜாதகத்தில் பாடி லாங்குவேஜுங்கிறது ஈஸியாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த வகையில் இப்போது ஒரு ஜாதகத்தில் உடல் பருமன் வரத்துக்கு இந்த ஐந்து காரணிகள் மட்டும் இல்லாமல் தசா புத்திகள் தான் இதில் வந்து அதுவும் ரொம்ப முக்கியமான பார்ட். தசா புத்திகள் என்பது நடக்கிற தசையில் வந்து 3 இன்றைக்கு 3-11 பாவங்கள் இண்டிகேட் ஆனால், நடப்பு தசாவில் 3-11 இண்டிகேட் ஆகும்போது அவங்க இயற்கையாகவே உடல் பருமனை எதிர்க்கக்கூடிய ஒரு வாகு வந்துடும். ஓகேங்களா, நிறைய பிளானட் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 4-8-12 குறிப்பாக 4-10-4-6 இந்த மாதிரி 4 பாவத்தோட காம்பினேஷன்ல ஒரு இரட்டைப்படை பாவத்தோட 4-6 வரும்போது என்னன்னா உடல் பருமனுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதாகலாம். அதாவது என்ன விஷயம்னா, 4 பாவம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ அவர்கள் ஒரு 4 இட்லி சாப்பிட்டாங்கன்னா ஒரு கலோரி வந்து 250 வருதுன்னு வச்சிங்களேன். இதே 4th வீடு இந்த மாதிரி இருக்கு, நான் பொதுவாக சொல்கிறேன் ஒத்தையரட்டியாங்கிற மீனிங்கில், இவங்களுக்கு எவ்வளோ கலோரினு 400 உற்பத்தி ஆகும். ஓகேங்களா, 4 பாவம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க இதே இவங்களும் 4 இட்லி தான் சாப்பிடுவார், இவங்களும் 4 இட்லி தான் சாப்பிடுவார், ஆனால் இவருக்கு 400 வருது, இவருக்கு 250 வருது. இது மெடிக்கல் துறையில் வந்து ரொம்ப ஒரு புரியாத ஒரு இதுவாகவே இருக்குது.
என்ன காரணம்ன்ட்டு தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கவுங்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியே இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது. அது உடனடியாக செல்கள் வந்து பழைய செல்கள் மாறிட்டு புதிய செல்கள் வரக்கூடிய அமைப்பை இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து மெட்டபாலிக் சிஸ்டம் என்பது. இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் என்பது மூணாம் பாவம். இந்த மூணாம் பாவம் மெட்டபாலிக் சிஸ்டம் யார் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு சராசரி கலோரியை விட ஒரு மனுஷன் இவ்வளோ இந்த உணவு சாப்பிட்டா இவ்வளோ கலோரிங்கிறது எல்லாருக்கும் இல்லை. அது நம்ம சொல்லுவோம், ரெண்டு இட்லி சாப்பிட்டா கலோரி வரும், ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா கலோரி வரும்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பொதுவான கான்செப்ட். ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு அது மாறுபடுது. இதில் இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் என்பது மூணாம் பாவம். ஏன்னா மூணாம் பாவத்துக்கு மெட்டபாலிக் சிஸ்டம்னா வளர்சிதை மாற்றம் சொல்லுவோம். வளர்சிதை மாற்றம்னா பழைய செல்கள் போயிட்டு புதிய செல் வருது. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா, நம்ம குளிக்கும் போது நம்ம ரெண்டு நாள் குளிக்காமல் மூணு நாள் குளிக்காமல் குளிக்கும் போது உடம்பு தேய்க்கும் போது அழுக்கு மாதிரி வரும். அது வந்து உடம்புல இருக்கிற அழுக்கு அப்படிங்கிறத விட, அழுக்கு தான் அது, ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் அழுக்கு, மீதி எல்லாமே உடம்பில் இருந்த பழைய செல்கள் வந்து இறந்து அந்த செல்கள் வந்து என்ன ஆகுதுன்னா உடம்புல அப்படியே தேங்கிட்டுருக்கு. பழைய செல்கள் இறந்து புதிய செல்கள் வருது இல்லையா, புதிய செல்கள் வந்துட்டு பழைய செல்கள் உடம்போட தோல் மேலே அப்படியே படிஞ்சிட்ருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு அழுக்கு மாதிரி தெரியுதே ஒழிய ஒரிஜினல் அழுக்கு அப்படிங்கிறது இல்லை அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு மருத்துவரோட பேட்டியில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த வளர்சிதை மாற்றம் என்பது யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, யார் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானட் வந்து மூணாவது வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு தான் வளர்சிதை மாற்றம் அதிகமாக இருக்கும். அதாவது மூணாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவம் இல்லையா. இந்த வளர்சிதை மாற்றம் என்பது உங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வளர்சிதை மாற்றம் என்பது தான் என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மூணாம் பாவம் என்பது லக்னத்துக்கு 200% நன்மை தரக்கூடிய பாவங்கிறதால லக்னத்தை புதுப்பிக்கிறது. மூணாம் பாவங்கிறது புத்துணர்ச்சி அல்லது புதுப்பித்தல் அல்லது புதிய ரத்தம் பாய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவோம். புதிய ரத்தம் பாய்ச்சுதல்னா என்ன அர்த்தம், நம்ம அரசியல் கட்சி இயக்கத்திலோட என்ன ஆகும்னா பழைய ஆளுங்கள் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு இனிமேல்ட்ட கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறதுன்னு புது புது ஆளுங்களை கொண்டு வந்து போடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மூணாம் பாவம் என்பது நாலாம் பாவத்துக்கு அப்படியே 12 பாவமாக இருக்கிறதால, நாலாம் பாவம் என்பது ஒரே இடத்தில் இருத்தல், அப்படியே இருத்தல், எதுவும் பண்ணாமல் இருக்குத்தல், சேமித்து வைத்தல், இந்த மாதிரி இருக்குதான் நாலாம் பாவம். வந்துது மூணாம் பாவங்கிறது அப்படியே மாத்துறது. அதேமாதிரி நாலாம் பாவம் என்பது உடம்போட வளையும் தன்மையை குறையக்கூடியது. உதாரணத்துக்கு ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க சம்பளம் போட சொன்னால் முடியாது அவங்களால, ஏன்னா சம்பளம் போடுறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா மூணாம் பாவம் என்பது வளைந்து கொடுத்தல்னு சொல்லுவோம், நாலாம் பாவம் என்பது வளைந்து கொடுக்க முடியாத தன்மை என்பது தான் நாலாம் பாவத்தோட காரகம். அப்போ இந்த நாலாம் பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் உடம்போட வளையும் தன்மை நல்லாயிருக்கும். இந்த ரிஜிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா நாலாம் பாவத்தை, அது வந்து குறைஞ்சிடும். நாலாம் பாவம் லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் குறிப்பாக 3, 7, 11 இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே நாலாம் பாவம் வந்து 4, 6, 8, 12 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது உடம்போட வளையும் தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அந்த வகையில் அதாவது என்னென்னா இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக நாலாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். அது வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு. இங்கே ஆரோக்கியம்னு வரும்போது அகம் சார்ந்த விஷயம், அதாவது லக்ன அந்த நாலாம் பாவம் அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டால் தான் நல்லது. அதனால தான் அந்த உடல் பருமன் எல்லாம் கிட்டத்தட்ட மேக்சிமம் 70-75% வரைக்கும் மேல்தட்டு மக்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து அதிகமாக வந்து என்ன உழைப்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்கத்தாலே, ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கத்தாலேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவங்கள் அப்படி வேலை செய்யுது. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக இந்த நாலாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் வலு குறைவாக இருந்து கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 60 மேலே வரைக்கும் அவர் ரொம்ப நாளாகவே பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் மெல்லிய தேகத்திலேயே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தையும் உடல் எடை அதிகமாக போயிட்டு லைஃப் ஃபுல்லாக உடல் எடை அதிகமாக இருக்குன்னு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தையும் அடுத்து நம்ம ஆய்வு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.